Hi friends, okay, இப்ப நான் என்ன சமைக்க போறேன்னா வெந்தயம் கொழும்பு. ஓகேங்களா? அது எப்படி செய்யிறது? அதாவது நான் எப்படி செய்வேன்னு நான் காமிக்க போறேன். இது வந்து ஹேமா சன்வே சிஸ்டர் உங்களுக்கு தான், நீங்களும் கேட்றீங்க எப்படின்னு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம சமைச்சிரலாம். நான் சொல்றேன் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாருங்க. வெந்தயம் 1.5 டேபிள்ஸ்பூன். இது என்னது? இது கடுகு, அது வந்து ஒரு டீஸ்பூன். 15 சின்ன வெங்காயம், அது வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம் கறிக்கு வெங்காயம் ரொம்ப போடணும், பெருசு பெருசாக தான் போடணும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு துமேத்தோ எடுத்து வச்சுருக்கேன். துமேத்தோ வந்து மீடியம் சைஸாக இருந்தாலே போதும். ஓகேங்களா? துமேத்தோ பெருசாக போடக்கூடாது, இல்லைனா அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லாம் எடுத்துரும். அப்புறம் கருப்பில் எடுத்து வச்சுருக்குறேன். கருப்பில் ரொம்ப தான் பயப்போம், கருப்பில் எடுத்து வச்சுக்கிங்க. அப்புறம் இங்கே வந்து கொரியாண்டர் பவுடரும் ஃபினால் பவுடரும் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கறி 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பட்டை மிளகா, அப்புறம் 5 பூண்டு இப்படி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு போல் நிறையா என்னது, இது புளி நல்லா கரைச்சிட்டு வெடி தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, இப்போ நம்ம வெந்தயம் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் வந்து மொதல் நல்லெண்ணெய் வச்சுருந்தோம்னா 4 டேபிள் நல்லெண்ணெயை ஊற்றுறோம். இல்லைங்களா? அப்புறம் நார்மல் எண்ணெயும் ஊற்றுறோம். நெருப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஓகே, நெருப்பு சூடாகணுன்னு முதல் வெந்தயத்தை போடுறோம். அதுக்கப்புறம் கடுகு போடுறோம். பார்த்து தீச்சிடாதீங்க, ஏன்னா தீச்சா அப்புறம் இந்த வெந்தயம் குழம்பு வந்து கசுக்கும். ஓகே, ஒரு 1 மினிட் விடுவோம். ஓகே, 1 மினிட் கழித்து பூண்டு போடுவோம். அப்புறம் வெங்காயம் போடுவோம். வெந்தயம் கறிக்கு எண்ணெய் கூட தான் இருக்கணும், குறவாக ஊற்றிடாதீங்க, இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்குவோம். வெங்காயம் நல்லா கோல்ட் கலராக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ஓகேங்களா? நெருப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கிங்க, பார்த்துக்கிங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தான் நம்ம வந்து கருப்பையும் பட்டை மிளகா டொமேட்டோ போட்டு கிண்டிட்டு இப்போ டொமேட்டோவை வதக்கணும். டொமேட்டோ நல்லா வதங்கி போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், டொமேட்டோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ முதல் நம்ம எடுத்து வச்ச இந்த கொரியாண்டர் பவுடரு அண்ட் ஃபினல் பவுடர் அது உள்ள போடுறோம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கறித்தூள் சீத்தூள் அண்ட் மஞ்சத்தூள் அதையும் உள்ளுக்கு போடுறோம். ஓகேங்களா? போட்டு நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். அழகாக கிண்டிக்கிட்டே இருங்க ஒரு 1 மினிட். ஓகேங்களா? கீழே வந்து அடி பிடிக்காமல், ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த தூரோட வாடையெல்லாம் போகணும். இப்போ அந்த பச்சை வாடையெல்லாம் போடுறதுனால நம்ம 1 மினிட் வந்து கிண்டிக்கிட்டு இருங்க.
அப்ப நெக்ஸ்ட் சொல்றேன் என்ன செய்யணும் நீ ஓகே 1 மினிட் கழிச்சி கரச்சி வச்சிருக்கோம்ல புளி தண்ணி அது ஊத்துறோம் ஊத்திட்டு அதே போல்ல ஒரு பாதி ப்ளேன் வாட்டர் இதில் ஊத்துறோம் ஓகேங்களா பாருங்க ஊத்திட்டு ஒரு 1 மினிட் விடுங்க 1 மினிட் கழிச்சு கொதியல் ஸ்டார்ட் பண்ண பாருங்க இப்போ வந்து உப்பையும் சீனியும் உள்ள போட்டுக்கங்க போட்டுட்டு கிண்டிடுவோம் உப்பு சீனிலாம் உங்கள் டேஸ்ட் பிரகாரம் பார்த்துக்கிங்க இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் மீடியம் ஃப்ளேமில் பாருங்கள் நெருப்பு வந்து ஐ மீன் மீடியம் ஸ்லோவாக கொஞ்சம் வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த கறியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு என்ன சொல்கிறது நல்லா திக்காக இருக்கும் இந்த டைமில் கரப்பில்லை திருப்பி நல்லா இப்படி அமுக்கிட்டு ஃப்ரெஷ் கருப்பிலே போடுங்க இந்த கருப்பில் வந்து எங்கள் வீட்டு பின்னால் உள்ள கருப்பில் ஓகேங்களா பின்னாடி மரம் இருக்குது நல்லா வாசம் அடிக்கும் ஃப்ரெஷ்ஷில் அப்படியே பிச்சு போடுறது ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் கிண்டிட்டு ஒரு 1 மினிட் விடுங்க ஓகேங்களா அந்த எண்ணெய் திருப்பி மேலே ஏறும் அப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் 1 மினிட் கழித்து திருப்பியும் அந்த எண்ணெயெல்லாம் மேலே ஏறுது ஸோ இப்போ வந்து நம்ம கேஸ் அடிச்சிடலாம் ஓகே இதோருங்க போலில் போட்டோன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா திக்கா இவ்வளோ அழகான கலர் ஏன்னா அந்த தூள் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அப்போ தான் இது இவ்வளோ அழகாக அந்த கலர் வரும் பாருங்கள் ஹேமா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்படி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் வெந்தயம் கறி எப்படி இருக்குன்னு பிகாஸ் நான் இப்படி தான் செய்வேன் ஓகேங்களா தேங்க்யூ